உனக்கெல்லாம் என்ன சொல்வீங்க? அப்போ மியாவெலாம் என்ன சொல்லணும்? ஏன் யாரும் சொல்லவே இல்லை. மியாவ் வணக்கம். இவங்க ஜெயஸ்ரீ ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. வயசு வாரியாக கரெக்டாக கூப்பிட்டாங்க. வசந்தி தேவி மேடம், மலசாமி ஐயா, கல்யாணி ஐயா, அப்புறம் நான், சூர்யா என்னோட சின்ன பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் அவங்க மூணு பேரோட அனுபவம் கூட என் வயசு கிடையாது. அதுவே நான் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய கௌரவமானு நினைக்கிறேன். ஒரு கல்வியாளர் பார்வையில் இல்லாமல் ஒரு பெற்றோரோட ஒரு பார்வையிலிருந்து இந்த கல்விக் கொள்கையை எப்படி அணுகிறதுன்றது தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். கல்விக் கொள்கைனா என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, கல்விக் கொள்கைனா நம்மளுடைய இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு அப்புறம் எப்படி ஒரு வகுப்பறை இருக்க போகுது, எப்படி ஒரு மாணவன் உள்ள கிளாஸ்க்குள்ளே வரப்போகிறான், உள்ள எப்படி சொல்லித்தர போகிறாங்க, அப்புறம் அடுத்து கல்லூரிக்கு எப்படி போகிறான், எப்படி ஆராய்ச்சிகள்லாம் நடக்க போகுது, ஆசிரியர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம்தான் ஒரு கல்விக் கொள்கை. இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல் கல்விக் கொள்கை, அதாவது அது கல்விக் கொள்கைன்னு சொல்லாமல் எஜுகேஷன் ரிப்போர்ட்டுன்னு, நம்ம சுதந்திரம் கிடைத்த உடனே வந்து ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. 1947 ஒரு வருடத்துக்கான ரிப்போர்ட் அப்படின்னு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுலேயே வந்து அந்த ரிப்போர்ட்டை படித்தோம்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். இந்த மொழி எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது நம்மளது வந்து ஃபெடரல் ஸ்டேட், ஒரு ஒரு ஸ்டேட்டும் அவங்க என்ன வேணும்னு டிசைட் பண்ணிக்கோன்னு ரொம்ப தெளிவாக. அப்புறம் என்ன, அப்போல்லாம் காலேஜே கிடையாது. அப்போ வந்து 13% தான் வந்து படிக்கிறாங்க, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ புதிய முதல் கல்விக் கொள்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் 1965 கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்றாங்க, பாலிசி அப்படின்றாங்க. அதன் பிறகு 1992 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2019 வருது. அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம், நம்மளுக்கு ஒரு பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்க, இந்த 5 வருஷத்துக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம், செய்யணும் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றோம். அந்த 6வது வருஷம் என்ன பண்ணோம், இந்த 5 வருஷம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அடிப்படையிலே அந்த ஒரு ரெஃபரன்ஸ், 1992 கொடுத்த அறிக்கையில் இருந்த விஷயங்களை நம்ம எங்கே அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே போகிறோம், அந்த பார்வை வந்து முதல்ல மிஸ் ஆகுது. கல்யாணையா சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் லக்சம்பர்க் சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போது நான் என்னுடைய ஆஃபீஸ் வேலையை ஒரு வாட்டி சில வருடங்கள் முன்னாடி போயிருந்தப்போ, அன்றைக்கி தான் வந்து நான் போன நண்பரோட குழந்தை வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்தப்புறம் புக்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்தா ஒரே ஒரு ஷீட்டு, ரெண்டு பக்கம் ஷீட்டு, இது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் சிலபஸ், ரெண்டு பக்கம் சிலபஸ் அதுதான். புக்ஸ் எதனா கொடுத்துருக்காங்களோ, நோ புக்ஸ், எந்த புக்கும் இல்லை. 9 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, 4வதோ 5வதோ படிச்சுட்டு இருந்தான் அந்த டைமில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கல்வியை பற்றி பார்க்கும்போது, ஒரு நம்ம ஒரு கொள்கையை டிசைட் பண்ணும்போது உலகளாவிலே என்ன ப்ரோக்ரஸ் நடந்துட்டுருக்கு, அவங்களுடைய சக்ஸஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன, அப்படியே அந்த நாட்டை எடுத்து நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க வந்து முன்னேறி இருப்பாங்க, அந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு பக்கத்தில் என்ன, அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, முழு சுதந்திரம் அந்த ஆசிரியருக்கு இருக்குது. ஒரு டாபிக் வந்து கிளென்லினஸ் அப்படின்னு இருக்குன்னா, அந்த டீச்சர் எந்த புத்தகம் வேணாலும் டிசைட் பண்ணலாம், இந்த புத்தகத்தில் இருந்தால் இந்த கிளென்லினஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி கடைசியில் ஒரு அரைப்பக்கத்துக்கு என்னென்னா, நான் போயிருந்த செப்டம்பர் நினைக்கிறேன், பிப்ரவரியில் நம்ம ஒரு டூர் போகிறோம், அந்த டூருக்கு யார் கான்டாக்ட் பர்சன், எந்த கண்ட்ரிக்கு போகிறோம், விசாலாம் ரெடி பண்ணி வச்சுங்கன்ற டீட்டெயிலோட அந்த ரெண்டு பக்கத்துலேயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்க 1 வருஷம் என்ன படிக்க போகிறாங்கன்னு முடிஞ்சிடுச்சு. இதில் குறிப்பாக என்னென்னா, அந்த ஆசிரியர் தான் வந்து தன்னுடைய மாணவர் என்ன திறன்லாம் அடைஞ்சிருக்கிறாரு, டெஸ்ட் வைக்கிறது அவரே தான். டெஸ்ட்னா நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எது வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம் ஆசிரியர். இட் இஸ் அப் டு தி டீச்சர், அவங்கள எப்படி வந்து மதிப்பீடு செய்ய போகிறோன்ற ஆசிரியருக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு முறை வந்து இங்கே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் பிபி வந்து நிறைய ஏறிடுது. அதே போல் மாடசம்மையா சொல்லும்போது, அணை ஒட்டுமொத்த தேசத்துக்குமான ஒரே பாடத்திட்டம் வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றது.
ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு, அதாவது எனக்கு ஒரு சாமானிய பாஷையில் பேசினா தான் எனக்கு புரியும். ஒரு மூணாம் கிளாஸ் புக்கு நீங்கள் சிபிஎஸ்சி புக்கு எடுத்தீங்க அப்படின்னா, ஒன் டே லைஃப் ஆஃப் அ லாரி டிரைவர் இருக்கும். அதில் என்ன, காலில் பஜாஜ் சிங் அப்படின்னு ஒருத்தர் கிளம்புறாரு, வண்டியில் போகிறாரு, அவர் பார்க்குற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, அப்புறம் பாவ பஜ்ஜி சாப்பிட்டேன், பேல்பூரி சாப்பிட்டேன் அப்படின்னு முடியுது. இதை ஒரு மதுரையில் படிக்கிற ஒரு குழந்தை படிக்கும்போது, தான் ஊரில் என்ன ஆறு போகுது, தான் ஊரில் என்ன பாரம்பரியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியமா, அல்லது தான் போகவே போகாத ஒரு ஊருக்கு அவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியமா. ஸோ இங்கே அகெயின் வட்டாரம்னா அந்த ஊரில் ஒரு சிலபஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டேட்டை வந்து டிசைட் பண்ணுறது ஒரு 80%, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு 10%, மீதி வந்து அந்த ஸ்கூலே, என் ஸ்கூலுக்கு என்னென்னலாம் விஷயம் முக்கியம், இந்த இந்த ஊரில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இந்த பிரச்சனையை நான் எப்படி என் குழந்தைங்களுக்கு சொல்லி போகிறேன்னு ஆசிரியருக்கு வந்து ஒரு சுதந்திரம், அந்த பர்சன்டேஜ் மாறலாம். ஆனால் அந்த கற்பித்தல் வந்து இன்னும் உள்ளே போகணும். இப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தேசத்துக்குமான என்ன பாடத்திட்டம் டிசைட் பண்ணும்போது இங்கே உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியவே தெரியாது. இங்கே ஒரு மாணவர் வரும்போது சொன்னார் இல்லையா, ஐஐடி JEEE எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியலன்ட்டு. இதில் ஒரு சிக்கல் இருக்குது, இந்த தேசிய கல்விக் கொள்கையில் வந்து 12th முடித்த அப்புறம் நீங்கள் என்ன தான் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அது கணக்கிலே கிடையாது. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அனைத்து இந்திய அளவில் ஒரு எக்ஸாம் நடத்த போகிறோம். NTA ஒரு ஆர்கனைசேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏஜென்சி வந்து ஒரு நுழைவு தேர்வு நடத்தும். அந்த தேர்வில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் பிஏ பிஎஸ்சி எந்த காலேஜுக்கு வேணாலும் போக முடியும். இவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த JEEE எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, போன வருஷம் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க, போன வருஷம் 2 வருஷமாக குஜராத்திலையும் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து குஜராத்தியில் நடத்துக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் எங்கள் தமிழில் நடத்தலையே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா எங்கேயோ இருக்காங்க, அவங்கள வந்து சட்டை பிடிச்சி நம்ம எதுவுமே கேட்கவே முடியாது. ஸோ இப்படி எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கும்போது நமக்கான நம்ம எதுவுமே பேச முடியாது. நம்ம சவுண்டு வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது ஓரளவு ஈஸியாக கேட்கும், டெல்லியில் இருக்கும்போது எதுவுமே கேட்காது. ஸோ இந்த சென்ட்ரலைசேஷன் இஷ்யூஸ் தான் வந்து வசந்தி தேவி மேடம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க. அப்புறம் உலகளாவிய ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்ன அப்படின்னா, போன நூற்றாண்டு வரைக்கும் வாட் தி லேர்ன், என்ன கற்றுக்கிட்ட, உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறது, எத்தனை மொழி இருக்குது அதுக்குனா பதில் சொல்கிறது. ஆனால் இப்போ உலகம் வேர்ல்டு லெவலில் வந்து கல்வி எப்படி அணுகிறாங்கன்னா, ஹவு தி லேர்ன், எப்படி